ஒரு ஆளுநர் இந்திய அளவிலே தனி ஒரு மரியாதை. ஆனா இங்க ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சேருக்கு வந்தாங்க, நாங்க அந்த சேர்ல அவர்கள், அவர்களுக்கு பிறகு அவருடைய மகனோ மகளோ, அவர்களுக்கு பிறகு பேர குழந்தைகள். இப்ப 5G ஐந்தாம் ஜெனரேஷன்ல தமிழகத்தினுடைய நாற்காலி இருக்கு. ஆனா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு உயரிய பதவி, அந்த மாநிலத்தினுடைய முதல் குடிமகள், இரண்டு மாநிலத்தினுடைய முதல் குடிமகள். எல்லாரத்தையும் தூக்கி எறிந்து விட்டு ஒரு சாதாரண பெண்மணியாக தென் சென்னையில நம்முடைய வெற்றி வேட்பாளராக களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு வேள்வி இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும், எந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு நான் பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அக்கறை இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வெற்றி வேட்பாளர் தென் சென்னை மக்களுக்கு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கிடைத்திருக்கிறார். பெரிய அரசியல் பாரம்பரிய குடும்பம், அவங்களுடைய தந்தையை பத்தி தெரியும். தமிழகத்திலே ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் என்றால் அக்காவினுடைய தந்தையை போல் இருக்க வேண்டும். அதிலே அரசியல் பயின்றவர், அரசியல் பயின்றவர். அதில் பாரதிய ஜனதா கட்சியில நீண்ட காலமாக உறுப்பினராக இருந்து, மருத்துவராக இருந்து, படிப்படியாக ஒரு ஒரு பொறுப்பாக ஏணிப்படியை போல் ஏறி வந்து, மாநிலத்தினுடைய தலைவராக இருந்த பொழுது தாமரை மலர்ந்தே தீரும் என்கின்ற சொல்லுக்கு சொந்தக்கார், எல்லோருக்கும் உத்வேகமும் நம்பிக்கையும் கொடுத்து தமிழகம் முழுவதுமே 5 ஆண்டு காலம் சுற்றுப்பயணம் செய்து கட்சிக்கு உரம் போட்டு வளர்த்து ஒரு தனி ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர்கள ஒரு தனி ஒரு பெண்மணியாக இருந்து பிரதமருடைய அன்பையெல்லாம் பெற்று ஒரு மாநிலம் அல்ல இரண்டு மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்து இன்னைக்கு ஒரு சாதாரண பெண்மணியாக நம்மோடு களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரி. அதனால்தான் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், அக்காவும் கொடுத்து வைத்தவர். 40 ஆண்டு காலம் இருந்த மண்ணிற்கு திரும்ப பணி செய்யக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு ஆண்டவன் அக்கா கொடுத்திருக்கிறார். 40 ஆண்டு காலமாக இருந்த ஒரு சாதாரண பெண்மணி உயரிய இடத்திற்கு சென்று மறுபடியும் சாதாரண பெண்மணியாக உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கின்றார். அதனால் சகோதர சகோதரிகளே, வெற்றி நிச்சயம், அது உறுதி, அது எந்த மாற்றுகிறது இல்லை. இந்தியாவே திருப்பி பார்க்கும் அளவுக்கு தென் சென்னையினுடைய மக்கள் அன்புக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள். விக்டரி மார்ஜின் ஐயா, எந்த அளவுக்கு மார்ஜின்ல ஜெயிக்க வைக்க போறீங்க அப்படிங்கறத இன்னைக்கு கேள்வி. எல்லா மக்களும் தமிழிசைக்கா வந்து விட்டார்கள், நாங்கள் வாக்களிக்க போகின்றோம். அக்காவை பொறுத்தவரை மாற்று கட்சி நண்பர்களும் வாக்களிக்க காத்திருக்கிறார். மறந்துவிடக்கூடாது, அரசியல் ஒரு புதிய சரித்திரமாக இருக்க போகிறது. மாற்று கட்சி நண்பர்கள் இந்த கட்சி தாங்க. ஆனா 2024 எங்களுடைய வாக்கு மோடி ஐயாவுக்கும் தமிழிசை அக்காவுக்கும் இங்கே வாக்கு போடப்படும். எந்த கட்சி என்று பார்க்க போவதில்லை, சித்தாந்தம் பார்க்க போவதில்லை, தாமரை சின்னத்தை பார்க்க போகின்றோம். இன்னைக்கு நான் 2-3 விஷயத்தை மட்டும் உங்களிடம் வைக்க விரும்புகின்றேன். உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க போற எம்பி என்பவர் இந்தியாவில் 543 எம்பியில ஒரு மிக வலிமையான ஒரு எம்பி தென் சென்னை கிடைக்க போனார். ஒரு மாநிலத்தினுடைய பிரச்சனை எல்லாம் தீர்க்க தெரிந்த இவருக்கு ஒரு பாராளுமன்றத்தினுடைய தொகுதியினுடைய பிரச்சனையை தீர்க்க தெரியாதுங்களா? தென் சென்னை ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கக்கூடிய தொகுதி, மழை வந்தால் வெள்ளத்திலே மூழ்கக்கூடிய ஒரு பகுதியாக மாற்றி வைத்திருக்கிறார். இந்த முறை திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை பார்க்கும் பொழுது பார்த்தேன், போட்டுக்கறி இலவசமா கொடுக்குறாங்களான்னு செக் பண்ணேன். தமிழிசை அக்கா அவர்கள் தான் நமக்கு படகு. தமிழிசை அக்கா அவர்கள் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு மருந்து. தமிழிசை அக்கா அவர்கள் தான் தென் சென்னை இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு பாலம். நீங்க படக பார்க்கலாம், பாலமாக பார்க்கலாம், மருந்தாக பார்க்கலாம், எப்படி பார்த்தாலும் கூட உங்களுடைய வெற்றி பெறக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அதை நிவர்த்தி செய்வார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது. அதனால் தான் அலைகடலாக திரண்டிருக்கின்றோம். நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு சகோதரர்கள் வந்திருக்கின்றார். இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. இங்கே வந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சி இன்னைக்கு அவங்களுடைய வேட்பாளர்கள் களத்தில் நிற்பது போல் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். தென் சென்னை பாட்டாளிகளாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் நீங்கள் எல்லாம் உறுதி எடுத்திருக்கின்றீர்கள். அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வெற்றி பெற செய்துவிட்டு தான் உங்களுக்கு ஓய்வு என்று கொண்டிருக்கிறீர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த பகுதியினுடைய அமைப்பு செயலாளர் ஐயா தயாளன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள், நன்றியை தெரிவித்து
தமிழ் மாநில காங்கிரஸ் மக்கள் தலைவர் மூப்பனார் ஐயாவுடைய வாழுகின்ற காமராஜாக இருக்கக்கூடிய ஜி கே வாசன் ஐயாவுடைய போர்ப்படை தளபதிகள் வந்திருக்கின்றார்கள். அவருடைய தளபதியாக மாவட்ட தலைவர் அண்ணன் சத்யநாராயணன் அவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மன்னன் டி டிவி தினகரன் அவருடைய போர்ப்படை தளபதிகள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் சார்பாக வந்திருக்கக்கூடிய முன்னாள் இந்த நகர்மன்றத்தினுடைய உறுப்பினர் மாவட்ட செயலாளர் விதுபாலன் அவர்கள் நன்றியை தெரிவித்து ஓபிஎஸ் அணி அவர்களுடைய எல்லா ஆற்றல் மிகுந்த தலைவர்கள் வந்திருக்கின்றீர்கள். மாவட்ட செயலாளர் அண்ணன் எம் எம் பாபு அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இந்த தொகுதியை உரம் போட்டு நீங்கள் வளர்த்திருக்கின்றீர்கள், காலம் காலமாக வளர்த்திருக்கின்றீர்கள். நம்முடைய கட்சியினுடைய மிக முக்கிய தலைவர்கள் மட்டுமே இந்த தொகுதியில் நிற்கிறார். காலம் காலமாக உங்களுடைய உழைப்பை போட்டு இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்களை வெற்றி பெற செய்வதே என்னுடைய தலையாய கடமை என்று இருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். மிக முக்கியமாக இந்த பாராளுமன்றத்தினுடைய அமைப்பாளர் கருணாகராஜன் அவர்கள், கருணாகராஜன் அவர்கள் இந்த தொகுதியை உரம் போட்டு வளர்த்து தொண்டர்களோடு சேர்ந்து வளர்த்து இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவை போல ஒரு நல்ல தலைவர் நமக்கு கிடைக்கும் பொழுது தொகுதியினுடைய பரிமாண வளர்ச்சி அக்கா மாற்ற போறாங்க என்று தெரிந்த பொழுது ஒரு தொண்டராக வேலை செய்து களத்தில் அண்ணன் கருணாகராஜன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து கரத்திய தியாகராஜன் அவர்கள், நீலாங்கரை மூணுசாமி அவர்கள், பிரமிளா சம்பத்தக்கா, நம்முடைய உமானந்த அக்கா, நம்முடைய ஆற்றல் மிகுந்த கவுன்சிலர் அக்கா நிற்கிறாங்கள், அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவர் காளிதாசன் அவர்கள் நன்றியை தெரிவித்து மாவட்ட பொதுச்செயலாளர் வழக்கறிஞர் பிரேமானந்த் அவர்கள், விருங்கம்பாக்கத்தினுடைய சட்டமன்ற அமைப்பாளர் மண்டல் தலைவர் அண்ணன் சிவம் அணிகண்டன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து சகோதரர்களே ஒரு விஷயத்தை நம்முடைய எல்லா கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். 20 நாட்கள் நாம் தமிழிசை அக்காவுக்கு வேலை செஞ்சாதான், அக்காவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தாதான் 5 வருடங்கள் அக்கா கிட்ட நம்ம வேலை வாங்க முடியும் என்பதை நீங்கள் மறந்து விடாது. ஒரு கவர்னர் சாதாரண பெண்மணியா வந்திருக்கிறார், உரிமையோடு எப்படி நீங்க கேட்க